எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம பலாப்பழ கட்புட்டரை பத்தி பார்க்க போறோம். அந்த பலாப்பழம் பழுத்திருக்கா இல்லையா இந்த வீடியோல பாருங்க. வரது பாப்போம். Shall we start? Yes. Wow. Yeah, amazing, bola. Yes. Yeah, smell is kubira. Oh my god, this is the first time, illa cut pandrathu. அந்த நைஃப் எடுத்துக்கோங்க. அங்க இருக்கு பாருங்க, அது ஷவர் பை இருக்கு. ஜெல்லி இப்படி வருது. அம்மா இப்படிதான் இருக்குங்க. அங்க முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. அங்கதான் இட்ஸ் அமேசிங்ல. ஓ மை காட். அம்மா இங்கிலீஷ் வேணும் இல்லை ப்ளீஸ். சரி விட பரவாயில்ல. அதான் ஆல்ரெடி வந்த ஃப்ளோல நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. கரெக்டான பதத்துல வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம். நல்லா அருமையா இருக்கு. ஆமா சூப்பர் ஸ்வீட்டா இருக்குல்ல. ஆமா டேஸ்ட். வாவ் வார்த்தைக்கு அடங்கவே இல்லை. வாயும் அடங்கவில்லை. கடைசியா நம்ம எல்லாமே இந்த பலாப்பழத்தை உரிச்சாச்சு. உண்மையா சொன்னா அந்த முக்கனிகள் ஒன்று தான் இது. செம்ம டேஸ்டா இருக்கு. ரொம்ப ருசி. இப்போ தித்திப்பாக இருக்கு. கொட்டை உங்களுக்கே தெரியல. நம்ம அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு போடலாம். அதுக்கு தான் ரெண்டுமே. ரொம்ப அருமையாக இருக்கு. ஜெல்லியாக இருக்கு. ஓகே.
அது கொஞ்சம் பெரிய பலாப்பழனால கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நாளைக்கு. ஏன்னா ஒரே நாளாக சாப்பிட்டா அவங்களுக்கே தெரியல என்ன ஆகும் என்று. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.